அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பிறந்த தேதி வைத்து உங்களோட முழு ஜாதகத்தை கணிப்பது எப்படி. 8ஆம் தேதி பிறந்தவங்க சனியோட ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். 8ஆம் தேதி பிறந்தவங்க அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவாங்க, பல காரியங்களை சமாளிக்க முயற்சி செய்வாங்க. மதம், தெய்வ வழிபாடு, வேதாந்தம் இவங்களோட மனதை பிடித்து இழுக்கும். உடலோ சுகத்தை விரும்புவாங்க, மனமோ தியாகத்தையும் துறவியும் நினைக்கும். ஏதாவது ஒரு காரியத்துல தன் சுகத்தை தியாகம் புரிவதிலே ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். அப்படி பண்ணா மட்டுமே இவங்க மனம் அமைதி ஏற்படும். மனசாட்சி அதிகம் வளர்த்திருப்பதால் நேர்மையான வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பெருத்த உழைப்பாளிகள், பல அரிய காரியங்கள் சாதிக்க வல்லவர்களாகவும் சமூக நன்மைக்காக பாடுபடுறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதிகள் 1, 10, 19. இந்த தேதிகள் மாதம் வருடம் கூட்டினால் ஒன்று வரக்கூடிய தினங்கள் அதிர்ஷ்ட நாட்களா இவங்களுக்கு அமையும். 4, 13, 22, 31 தேதியில் சாதகமான பலன்கள் இவங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத மாறுதல்கள் நிகழ்ச்சிகள் 4 எண்ணிக்கை ஆதிக்கத்துல ஏற்படும். 9, 18, 26 தேதிகளும் நன்மை இவங்களுக்கு கொடுக்கும். துரதிருஷ்டமான தினங்கள் 8, 17, 26 தேதிகள் வீண் விவகாரங்கள் ஈடுபடுத்தி தீமையை விளைவிக்கும். பிரயாண முதலீடுகள் இந்த தினத்துல மேற்கொண்டால் நோயும் தோல்வியுமே தொடரும். மாதம் வருடம் கூட்டினால் 8 வரக்கூடிய தினங்கள் நன்மையான தினங்களா இருக்காது. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்கள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கும். இவங்க நீலமணி இது போன்றவங்களும் இவங்க அணிய ஆரம்பிக்கலாம். மஞ்சள் உபயோகமே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். கருப்பு, மண்ணிறம், மங்களான ஆழ்ந்த நிறங்கள், சிவப்பு இவைகள் இவங்களுக்கு சிறிதும் பொருந்தி வராது. ரத்தினம் இவங்களுக்கு எடுத்துட்டா குற்றமற்ற நீலக்கல் அணிகிறது தான் இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். 6 நூல்கள் உடைய நீலக்கற்கள் இவங்களுக்கு மிக மிக பொருந்தி அமையக்கூடியதாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.